Welcome to great students. இப்போ நம்ம mathematical reasoningல இருந்து ஒரு sum பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ வந்து 720 pixelல செட் பண்ணி பாத்தீங்கனா வீடியோ வந்து தெளிவா இருக்கும். இப்போ என்ன கேக்குறாங்க? Which of the following is a tautology அப்படிங்க கேக்குறாங்க. Tautologyனா truth table எல்லாமே TTT னு வரும். அத tautologyனு சொல்வாங்க. சரி. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஆப்ஷன்ல இருந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பண்ணியாகணும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் வந்து தியரட்டிக்கலாவும் பண்ணிருக்கேன் ட்ரூத் டேபிள் மெத்தட்லயே பண்ணிருக்கேன் ரெண்டு மெத்தடுமே பாத்துடலாம் சரியா சோ ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கலா என்ன பண்ண போறோம் பாருங்க இங்க இது ஃபர்ஸ்ட் இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இம்ப்ளிகேஷன் லாஸ்டா பண்ணிக்கலாம் சரியா இதை நான் என்ன பண்ண போறேன் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்க அண்ட் ஆர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா அப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நிகேஷன் ஆஃப் பி அண்ட் பி சரியா இந்த ஆர் அடுத்து வரும் அடுத்து என்ன நிகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூன்னு வரும் சரியா நிகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ இப்போ நம்ம என்ன நிகேஷன் ஆஃப் பி அண்ட் பி இருக்கு இல்லையா இப்போ பி வந்து ஃபால்ஸா இருந்தா நிகேஷன் ஆஃப் பி ட்ரூவா இருக்கும் சரியா அதே நிகேஷன் ஆஃப் பி வந்து ட்ரூவா இருந்தா நிகேஷன் ஆஃப் பி ஃபால்ஸ் ஆகும் எப்படியோ ஆப்போசிட் ட்ரூத் வேல்யூ தான் இருக்கும் ரெண்டுக்குமே அப்ப அண்ட்ல என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் ஆனா கூட ஃபால்ஸ் சொல்லுவோம் அதான் அண்ட் மெத்தட் அப்போ இதுல ரெண்டு கேஸ்லயுமே ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் இருக்கனால கண்டிப்பா இது எப்பவுமே கான்ட்ராடிக்ஷன் இதோ ட்ரூத் டேபிள் எப்பவுமே ஃபால்ஸ் இருந்தா வரும் அதனால கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவோம் சரியா அடுத்து இதை நான் அப்படி எழுதிக்கிட்டேன் ஆர் இந்த நிகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ எழுதிக்கிறேன் இம்ப்ளைஸ் கியூ சரி இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க இப்போ இதுல வந்து கான்ட்ராடிக்ஷனோட இதை கம்பேர் பண்றோம் சரி இங்க என்ன இருக்கு ஆர் இருக்கு பாருங்க ஆர் சிம்பிள் என்ன சொல்லுது ஏதாவது ஒன்னு ட்ரூனா கூட ட்ரூன்னு சொல்லுது கரெக்ட் தான் ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட ட்ரூ அப்படி பார்க்கும்போது இப்போ இது எல்லாமே ஃபால்ஸ் சரியா இது எப்படியும் ஃபால்ஸா தான் இருக்க போகுது சரியா இங்க ட்ரூத் ஃபால்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் இங்க எல்லாமே ஃபால்ஸ் அப்ப இது வந்து என்ன தெரியுது இப்ப இங்க ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலும் இப்ப நான் ஆர் பண்ணும்போது என்ன ஏதாவது ட்ரூ இருந்தா ட்ரூ இருக்க போகுது இதுல ட்ரூ இருந்தா அது ட்ரூ ஆயிடும் இப்ப இது ஃபால்ஸ் இருந்தா அது ஃபால்ஸ் ஆக போகுது ஏன்னா இது ஏற்கனவே எல்லாமே ஃபால்ஸ் தான் அப்ப ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும் ஆர் பண்ணும்போது ஃபால்ஸ் வந்துடும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கான்ட்ராடிக்ஷன் ஆர் நிகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூங்கிறது கடைசியில இந்த நிகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ என்ன ட்ரூத் வேல்யூ அதே ட்ரூத் வேல்யூ தான் வரப்போகுது அதனால நான் இந்த கான்ட்ராடிக்ஷனை டிரா பண்ணிட்டு இது மட்டும் எழுதிக்கிறேன் ஏன்னா ட்ரூத் வேல்யூ இது இதுக்குரிய ட்ரூத் வேல்யூ தான் வரும் இது இம்ப்ளைஸ் கியூன்னு எழுதிக்க அடுத்து நம்ம இதை இன்னும் சிம்பிளை பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து பி இம்ப்ளைஸ் கியூன்றது இம்ப்ளிகேஷனோட ஈக்குவல் ட்ரூத் டேபிள் என்னன்னா நிகேஷன் ஆஃப் பி ஆர் கியூன்னு எழுதிக்கலாம் அப்ப இம்ப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நிகேஷன் போட்டு எழுத ஆர் இந்த கியூ எழுதிக்கிறேன் சரியா இப்ப நிகேஷன் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா ஆண்ட் ஆருக்கு அது ஆர் ஆகும் அவ்வளவுதான் மத்த எல்லாம் நிகேஷன் ஆகும் அப்ப நிகேஷன் ஆஃப் பி ஆர் நிகேஷன் ஆஃப் கியூ ஆகும் வெளியில ஆர் கியூ இருக்கு இப்ப நிகேஷன் ஆஃப் பிங்கிறது பி தானே ட்ரூத்ல இருந்து ஃபால்ஸ் போகும் மாதிரி நிகேஷன் பண்ணி ட்ரூத் வந்துடும் அதனால ட்ரூ ஆயிடும் பி பியோட ட்ரூத் டேபிள் வேல்யூ வந்துடும் இங்க ஆர் இங்க நிகேஷன் ஆஃப் கியூ இருக்கு இங்க ஆர் இப்ப எல்லாமே ஆரா தான் இருக்கு கரெக்ட் தானே சோ அதனால எல்லாமே இங்க ஆண்ட் ஆர் காம்பினேஷன் எல்லாமே ஒரே இது ஆர் அப்ப நம்ம எந்த காம்பினேஷன் வேணா எடுத்துக்கலாம் நான் மாத்திர காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு அசோசியேட் இருந்தது லாஸ்ட் ரெண்டை இப்ப அசோசியேட் பண்றேன் அதனால வேல்யூ மாறாது இப்ப நிகேஷன் ஆஃப் கியூ அண்ட் கியூ இதே மாதிரி தான் நிகேஷன் ஆஃப் பி அண்ட் பி ஆர் இது இது ஆண்ட் இது ஆர் அப்போ இதுக்கு வித்தியாசமா வரும் பாருங்க இப்போ இங்க என்ன வரப்போகுது பாருங்க இப்போ இது ட்ரூனா இது ஃபால்ஸா இருக்கும் இது ஃபால்ஸ்னா இது ட்ரூவா இருக்கும் சரியா ஆப்போசிட்ல இருக்கும் பட் இங்க வந்து ஆண்டா இருந்ததுனால என்னாச்சு கான்ட்ராடிக்ஷன் வந்தது இங்க ஆரா இருந்தா என்ன வரும் பாருங்க ஆரா இருந்தா டவுட்டாலஜி வரப்போகுது பாருங்க அதாவது இது ட்ரூவா இருக்கும் இது ஃபால்ஸ்னா ஏதாவது ஒன்னு ட்ரூனா ட்ரூ தானே ஆர் டேபிள் அப்ப இது ட்ரூ ஆயிருந்த ட்ரூத் டேபிள் இது ஃபால்ஸ் ட்ரூவா இருந்தா ஏதாவது ஒன்னு ட்ரூனா ட்ரூ தானே அப்போ இது ட்ரூ தான் வரப்போகுது அப்ப எல்லாமே ட்ரூவா இருந்தா இது என்ன இதோட வேல்யூ வந்து ட்ரூத் வேல்யூ டவுட்டாலஜி இப்ப பி ஆர் டவுட்டாலஜி சரியா இப்போ இங்க நடுவுல ஆர் இருக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது பாருங்க இது எப்பவுமே டவுட்டாலஜி ட்ரூன்னு தான் இருப்போது இது ட்ரீயா இருந்தாலும் டூ டி ட்ரீ டவுட்டாலஜி இங்க ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் அண்ட் டி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூத் போட்டாலும் ஆர் பண்ணும்போது டி தான் வரப்போகுது அப்போ இதோட ரிசல்ட் ஃபுல்லாவே டவுட்டாலஜி தான் வரப்போகுது சரியா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன வந்துச்சு டவுட்டாலஜின்னு வந்துருச்சு அப்ப ஆன்சர் பண்ணிடலாம் எது ஆப்ஷன் ஒண்ணுதான் சரி தியரட்டிக்கலா பண்ணலாம் இல்ல எப்ப உங்களுக்கு ட்ரூத் டேபிள் இது நிறைய இருக்கனால இப்ப தியரியே தான் பண்ணியாலும் அவசியம் இல்ல ட்ரூத் டேபிள் பண்ணாலும் ஈஸி தான் ரெண்டுக்கும் சேம் டைம் தான் ஆகும்னு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் எனக்கு தோணல பாருங்க பி எடுத்துக்கிறேன் டிடிஎஃப் டிஎஃப் டிஎஃப் காம்பினேஷன் எடுத்தாதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள எல்லா காம்பினேஷனும் வரும் டிடி டிஎஃப் எஃப் டி எஃப் எல்லா காம்பினேஷன் வந்துருச்சா இப்போ நம்ம நிகேஷன் ஆஃப் பி இதுக்கு நாட் போட்டு எழுதினா எஃப் எஃப் டிடி எழுதிக்க வேண்டியதான் இப்ப பி ஆர் கியூ ரெண்டே ஆர் பண்ணா என்ன ஒரு ஒன்னு ட்ரூனா கூட ட்ரூ அப்போ இது ட்ரூ தான் வரும் இதுவும் ட்ரூ தான் இதுவும் ட்ரூ தான் இது மட்டும் தான் ஃபால்ஸ் வரும் சரி அடுத்து இதோட என்ன பண்ணும் நிகேஷன் ஆஃப் பி இது என்ன பண்ண போறோம் ஆண்ட் பண்ண போறோம் அப்ப ஒன்னு ஃபால்ஸ்னா கூட ஃபால்ஸ் சரியா ஃபால்ஸ் ஃபால்ஸ்
இது மட்டும் தான் ட்ரூ, இது ஃபால்ஸ், நடுவுல மட்டும் ட்ரூ. இப்ப என்ன பண்ண போறோம், இதையும் இதையும் இம்ப்ளிகேஷன் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் வரும், இது ரெண்டாவது வரும், சரியா? பொதுவா இம்ப்ளிகேஷன் எப்ப ஃபால்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் ஃபால்ஸ், மத்த டைம் எல்லாமே ட்ரூ தான். இம்ப்ளிகேஷன் கான்செப்ட் சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் ஃபால்ஸ். இங்க பாருங்க எஃப் டி அப்ப ட்ரூ தான், எஃப் எஃப் ட்ரூ தான், டி டி ட்ரூ தான், எஃப் எஃப் ட்ரூ தான். அப்ப டி எஃப்ங்கிற ஒரு கேஸ் வரவே இல்லை, அப்ப ஃபால்ஸ் இல்லவே இல்லை, எல்லாமே ட்ரூ. அப்போ ஆப்ஷன் ஒண்ணுதான் கரெக்ட், டவுட்டாலஜி சரியா? நம்ம சிம்பிளான சம்மர் கண்டிப்பா எப்பவுமே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஈஸியா தான் கேட்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.